ஏய் ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சேனல் இன்ஃபோ கிளப். என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லலான்னு இருக்கோம். மெடிக்கல் செக்டருக்கு அப்புறமேட்டு ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் அண்ட் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இன்ஜினியரிங் கோர்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போயும் அப்படி இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லணும். ஆனால் முன்னிருந்த அளவுக்கு டிமாண்ட் இப்போ இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணதால் மட்டும்தான். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு இன்ஜினியர் தான் இருப்பாங்க, பட் இப்போ ஒரு தெருக்கு 10 இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ அளவுக்கு அதிகமான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் வெளியே வர்றதுனால ஜாபுக்கு டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா டிமாண்ட் இஸ் லெஸர் தென் த சப்ளை. இது மட்டும்தான் ஜாப் கிடைக்காம இருக்க ரீசனானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இன்ஜினியரிங் ரொம்ப ப்ரொஃபஷனலான டிகிரி. நீங்கள் ஸ்கூல்ஸில் படிக்கிற மாதிரி சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிக்கிறது இல்லை, மார்க்ஸ்க்காக மட்டும் படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இன்ஜினியர் ஆக முடியாது. வேணும்னா இன்ஜினியர் கிராஜுவேட் ஆகலாம். ரெண்டுத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் முக்கியமான விஷயம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் சிலபஸில் படிக்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். அதெல்லாம் நம்ம மேலே மட்டும் தப்பு இல்லை. ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு பல காலேஜஸில் ஃபெசிலிட்டி இல்லை. ரொம்ப சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கவுங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஆனால் எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஃபார் நேம் சேக்குக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் இருக்கும், ஆனால் அதையும் நம்மளை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அண்ட் சிலது ஒர்க்கும் ஆகாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்காக மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண வைப்பாங்க, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் அங்கே கூட நீங்கள் டிகிரி படிக்கும் போதே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி உங்கள் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல இன்ஜினியராக வெளியே வர முடியும். அப்போ தான் ஜாப் இன்டர்வியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மார்க்ஸ் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே 65% மட்டும்தான். 90% மேலே இருந்தால் தான் ஜாப் கிடைக்கணும், ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு தான் கம்பெனிஸ் பார்ப்பாங்க. இஃப் யூ ஆர் ஒர்த்தி கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கெரியர் இன்ஜினியரிங் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10th முடிச்சதும் எந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமோ பண்ணிவிட்டு லேட்டரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கார்ப்பரேட்டாக மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாலும் சரி, அங்கே கண்டிப்பாக இன்ஜினியர்ஸ் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 1, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்லேயே ஓல்டஸ்ட் அண்ட் எவர்கிரீன் பிரான்ச்னா அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். யாருக்கெல்லாம் மிஷினரி, ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ப்ராடக்ட் டிசைன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கான கோர்ஸ் தான் இது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஜாப் செக்டர்ஸ் நிறையவே இருக்குது. அதில் ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கும் போதே உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலாம் அண்ட் நல்லாவும் சம்பாதிக்கலாம். 2, சிவில் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்புறமேட்டு நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பிரான்ச்னா அது சிவில் தான். இதுவும் மெக்கானிக்கல் போலவே பழமையான ஒரு பிரான்ச் தான். சிவில் இன்ஜினியரிங்கில் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி மட்டும் படிக்க மாட்டீங்க, டிசைனிங், பிளானிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பற்றியும் படிப்பீங்க. நம்ம இந்தியாவிலுமே பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இல்லாமல் நடந்துகிட்டே தான் இருக்குது. லைக் ஹைவேஸ், பிரிட்ஜஸ், டனல், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உங்கள் அகாடமிக் இயர்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டிசைன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அது கூட இந்தியா டாப் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். 3, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். ட்ரிப்ளி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வேலைன்னே சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம டே டு டே லைஃப்பில் எசென்ஷியலான ஒன்று. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம லைஃபே ஓடாதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அழியவே அழியாத ஒன்று. இந்த கோர்ஸில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டிசைனிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இது மாதிரி இன்னும் நிறைய படிப்பீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சது உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. லைக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங், சிஸ்டம் அனலிஸ்ட்னு சொல்லிட்டே போகலாம். 4, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ட்ரிப்ளிக்கும் ஈஸிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஈஸியில் கம்யூனிகேஷன் பார்ட் அடிஷ்னலாக இருக்கும். அது மேஜர் ஃபோக்கஸ் பார்ட்னு சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் டியூரபிலிட்டி. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டோட காஸ்ட்டும் கம்மியாச்சு அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைஸ் காம்பேக்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 types ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஒன்று டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபீல்டில் மோஸ்ட்லி தியரட்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ஷைன் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கும். 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். டே டு டே லைஃப்பில் கம்ப்யூட்டர் நம்ம லைஃப்பில் ஒரு எசென்ஷியல் நீடாக ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடிலாம் ஒரு டேட்டாவோ இல்லை இன்ஃபர்மேஷனாக இருந்தால் ஹார்ட் காப்பியாக தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எப்போ இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியாக தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு நிறைய படிப்பீங்க.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஐடியில் சாஃப்ட்வேர் பற்றி மட்டும் படிப்பீங்க, பட் சிஎஸ்சியில் போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பற்றி படிப்பீங்க. இந்த கோர்ஸ் முடிச்சதும் உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. சில ஃபீல்டு பற்றி சொல்லணும்னா லைக் ஐடி, மல்டிமீடியா, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், வெப் டிசைனிங்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கோர்சஸில் மேக்ஸிமம் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயுமே இருக்கும், பட் இனிமேல் பார்க்க போகிற கோர்சஸ்லாம் லிமிடெட் காலேஜில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நம்பர் 6, கெமிக்கல் இன்ஜினியரிங். ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட், அதை டிசைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங். அது என்ன கெமிக்கல் ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம், லைக் பெயின்ஸ், பிளாஸ்டிக், ஃபியூயல், ஃபெர்டிலைசர், ஃபைபர்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்க கம்பெனிஸும் அவங்கவுங்க பிரான்ச்சஸும் இந்தியாவில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்லேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும்னு தான் சொல்லலாம். நம்பர் 7, மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரெசிடென்ஷியல் கோர்ஸ், மீனிங் நீங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் உங்கள் வீடு காலேஜ் பக்கத்துலேயே இருந்தாலும் இது உங்கள் கோர்ஸோட ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்னே சொல்லலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஷிப்பில் இருக்க வேரியஸ் மிஷினரிஸோட ஆப்ரேஷன், ஒர்க்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி மட்டும்தான் படிப்பீங்க. தமிழ்நாட்டில் மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் ரொம்ப கம்மி, ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஒன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸே மாறிடும். மற்ற எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டை விடவும் இதில் சேலரி கொஞ்சம் அதிகம்தான். நம்பர் 8, பிளாஸ்டிக் டெக்னாலஜி. தமிழ்நாட்டிலே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது. அது சென்னையில் இருக்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப கம்மி, ஆனால் அதே டைமில் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுல காம்படிஷன் ரொம்ப அதிகம், பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. இதில் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், அதோட ப்ராசஸ் அண்ட் டிசைன் பற்றி தான் படிப்பீங்க. இந்த கோர்ஸில் காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது. நம்பர் 9, பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸும் வெரி ஃபியூ காலேஜில் மட்டும்தான் இருக்குது. பெட்ரோலியம் நவடேஸ் எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த கோர்ஸ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்குது. பெட்ரோல் இன்ஜினியரிங் முடிச்சப்பறம் நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் வேலை செய்வீங்கன்னு சொல்ல முடியாது. ட்ரில்லிங் சைட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், இது ஹைலி பெய்டு ஜாப். இந்தியாவில் இருக்க சில கம்பெனிஸ்னு பார்த்தோம்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், ஈசர் ஆயில்னு இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மெயின்லி கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பிகாஸ் வேர்ல்டுக்கே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்ளை ஆகுது. நம்பர் 10, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த கோர்ஸை என் லாஸ்ட்டாக சொல்கிறோன்னா இது மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரி இல்லை. இன்ஜினியரிங் டிகிரிக்குள்ளே இது வராது, டிகிரியே உங்களுக்கு பிஆருக்குன்னு தான் வரும். இந்த இன்ஜினியரிங் கோர்ஸோட டியூரேஷன் 5 இயர்ஸ், ஆனால் மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸோட டியூரேஷன் எல்லாமே 4 இயர்ஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாகவும் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஆர்கிடெக்சருக்காக ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எஸ்ஏபின்னு ஒரு செப்பரேட் இன்ஸ்டியூட்டே இருக்குது. பட் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இந்த ஆர்கிடெக்சரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், நேட்டான்னு சொல்லுவாங்க. எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லேயும் நேட்டா எக்ஸாம் கேட்குறதில்ல, சில காலேஜஸில் மட்டும்தான் கேட்குறாங்க. சில காலேஜஸில் டைரக்ட் அட்மிஷனும் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இனோவேட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக தேவை. சிம்பிளாக சொல்லணும்னா மினிமம் ஸ்பேஸில் எவ்வளோ அட்ராக்டிவாக இனோவேட்டிவ் டிசைனை பண்ண முடியும்னு தெரியணும். ஒரு நல்ல ஆர்கிடெக்டாக இருந்தால் நல்ல ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தோன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், பிரிட்ஜஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹவுசஸ், ஸ்டேடியம்னு சொல்லிகிட்டே போகலாம். ரீசெண்ட் இயர்ஸில் இன்ஜினியரிங் படித்தா ஜாப் அசூரன்ஸ் இல்லை, வேலை கிடைக்காது, இது மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸை விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எந்த கெரியர் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கெரியரில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும், அதை எப்பயும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அண்ட் அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை.